ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ்டப்டான மூவிஸ்லாம் இந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா த பர்ஃபெக்ட் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு என்டையர் மூவி இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி லாங்குவேஜ் தான், தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்டோட தான். ஐஎம்டிபியில் இதுக்கு 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் மெயின் ஆக்டர்ஸ் ஹீரோயின் இருக்காங்க, அவங்களோட கேரியர் ப்ளஸ் லவ் அந்த அது எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க அந்த ஒரு மெயின் கான்செப்டை வச்சு என்டையர் படத்தை அப்படியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. பை த வே, இதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏஜும் இருக்கும். அண்ட் அவங்க லவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்கிற இடத்த பாஸோட பையனாக இருப்பான். அண்ட் அந்த பையன் வேறு கொஞ்சம் யங்காக தான் இருப்பான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சோஷியல் கொஞ்சம் ஈஸின்னு கிடையாதுல, அவரோட ஏஜோட அதிகமாக ஒரு பையனை லவ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் வந்து என்டையர் இந்த படத்தில் அப்படியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. பை த வே, ஒரு நார்மல் சிம்பிளான மூவி தான், மஸ்ட் வாட்ச் இல்லை, பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் ஏதோ ஒரு மூவி பார்க்கணும் தமிழ் டப்டோட தான், கண்டிப்பாக இப்போ இந்த படத்தை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸோட இன்னொரு மூவி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, த மிடில் கிங்டம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸோட இன்னும் முன்னாடி சில மூவிஸ்லாம் வந்திருக்கு. அன்கேஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் காமெடி ஃபன் கேட்டகரியான மூவிஸ் தான். ஸோ படத்தில் ஏதோ சீரியஸ்னஸ்லாம் இருக்காது, ஃபுல் ஃபன்னாகவே போவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா த மிடில் கிங்டம்லையும் நல்ல ஃபன்னாக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த வாட்டி ஒரு சைனீஸ் பிரின்சஸை எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அண்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் சைனீஸ் பிரின்சஸ் மேலேயும் இங்கே ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்டையர் மூவி அப்படியே கொஞ்சம் ஃபன் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ உள்ள கொஞ்சம் நீங்கள் கும்ஃபு கராத்தே அந்த மாதிரி மிக்ஸ்டரோட உள்ள எதிர்பார்க்கலாம். பை த வே, என்டையர் மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் அது அப்படியே ஃபன்னாக முடிஞ்சிருமா, அதனால் கண்டிப்பாக ஆஸ் ஏ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு புக் மை ஷோவில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஐஎம்டிபியில் 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி மெஷின்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஎம்டிபிலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் அடல்டரியான கண்டென்ட் லேஸாக உள்ள ஆட் ஆகிட்டுருக்கோம். அண்ட் மெயின் கான்செப்ட், நம்ம ஹீரோ அவர் யங்கான ஏஜில் ஒரு 25-30 இயர்ஸ் பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக இருந்திருக்கார். ஆனால் இப்போது தொப்பெல்லாம் வந்து அப்படியே டோட்டல் அன்ஃபிட் ஆகிடுவார். என்னந்தாலும் இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அவ்வளோ ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவர் திருடி இருக்காரு. அண்ட் அதை திருப்பி எடுக்கிறதுக்காக ரஷ்யன்ஸ் இப்போ வருவாங்க. அண்ட் இவரும் அவங்க அப்பா சேர்ந்து எப்படி அவங்க அந்த பெரிய கேங் மாஃபியா கிட்டே தப்பிக்கிறாங்க, அந்த ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் படத்தில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபன் காமெடி இருக்கும். அண்ட் கொஞ்சம் என்ன சொல்ற, கொஞ்சம் பிளச்சர்டான கண்டென்ட் உள்ளே போட்டிருக்காங்க, அவ்வளோலாம் இருக்காது. ஆனால் அது அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடும். என்னந்தாலும் இந்த படத்தை கொஞ்சம் தனியாகவே பாருங்கள், ஏன்னா லேசாக அந்த மாதிரி சீன்ஸோட அங்கங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்ரெட் இன்வேஷனோட எபிசோட் 1 கூட ரிலீஸ் ஆயிருந்தது நம்ம டிஸ்னி ப்ளஸில் தான். ஸோ இப்போதைக்கு என்டையர் ஐஎம்டிபியில் 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் எபிசோட் 1 என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நல்லபடியாக தான் இருந்தது, போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு கான்செப்ட் ஸ்டோரி இப்போ தான் தப்புன்னு ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் பேசிங்காக இருந்தது, அப்படியே ஸ்டோரி உள்ள இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம நிக் ஃபியூரி இங்கே வருவார், டப்புன்னு பார்த்தா ஸ்க்ரல்ஸ் வந்து என்டையர் ஏதோ சம பெரிய டெரரிசமான ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் நிக் ஃபியூரி இதை தான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் அப்படியே ஸ்டோரி செம்மையாக போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்க்ரல் ப்ளஸ் நம்ம மெயினாக எம்லாக்ல இருக்கும் உள்ள செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ அகைன், இன்கேஸ் இன்னும் எபிசோட் 1 நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் ஒரு க்ரைம் த்ரில்லர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இப்போ என்டையர் சீரீஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்திருக்கு. அண்ட் பை எவ்ரி வீக்லி ஒரு எபிசோட் வந்துட்டுருக்கோம். டோட்டலாக இந்த சீசன் 1 6 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுதுன்னு கூட சொல்லிட்டாங்களா. ஸோ இது ஒரு மினி சீரீஸ் ஆட்டோன்னு சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 10th பாட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோட நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் 29th June தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது, இந்த மந்த் எண்டு தான். பை த வே, இன்கேஸ் நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நல்லபடியாக தான் இருந்தது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவின்னு சொல்லுவேன். ஃபாஸ்ட் 9 எவ்வளோ பரவாயில்ல, 10th பார்ட் செம்மையாக இருந்தது. அண்டு எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது, அது ஒரு எலிவேஷனான சீன்ஸ்லாம் வரும். ஸோ கிட்டத்தட்ட மாஸ் மூமெண்ட். அண்ட் மெயினாக ஜான்சினா இந்த டைம் நல்ல ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல கேமியோ சீனோட இருக்குது, நம்ம ராக்கு தான், அதுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானா. ஸோ டேஞ்ச் ஆன்சர் ஒரு பயங்கரமான ஒரு கேமியோ சீன் ஃபைனலாக வச்சுருப்பாங்களா. ஸோ அப்கமிங் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இவர் வச்சே கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்தாங்க ஃபாஸ்ட் எக்ஸ் இதுதான் ஒரு பாட், லைக் 2 பாட்டு தான் வரும்னு சொல்லிட்டு இதுலேயும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே 3 பாட்டாக பிரிச்சு, அண்ட் அது உள்ள நிறைய ஸ்பின் ஆஃப் ஆன மூவிஸ் கூட வரும். நெக்ஸ்ட் இயர் நம்ம ஹாப்ஸ்க்காகவே தனியாக இன்னொரு மூவி வரப்போகுது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் யூனிவர்ஸ்லேயே.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கே ட்ராமா, இப்போ நம்ம கோ பேக் கப்பல்னு சொல்லிட்டு 2017 வந்தது. இப்போ நம்ம தமிழ் டப்பண்டி என்டையர் ஆர் நெட்ஒர்க்ஸில் தான் வந்து அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபியில் 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு ஒரு ஹைலி வாட்ச்டு ப்ளஸ் மோஸ்ட் பாப்புலரான ஒரு கே ட்ராமானது இது தான். இதுக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் தான் காமிச்சிருக்காங்க அவங்க லைக் மேரேஜ்லாம் ஆயிரும், ஆனால் என்ன அவங்க இப்போ மேரேடான லைஃப் வந்து நல்லபடியாக போகாது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் ட்ராவல் பண்ணிட்டு அவங்க காலேஜ் டேஸ் வரையும் போயிடுவாங்களாம். ஸோ இனிஷியல் டேஸில் திருப்பியும் அது என்ன கான்செப்ட், எப்படி லவ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில், இந்த கனெக்ஷன் ஏன் இப்போ இல்லை, அதை பற்றி ஃபுல்லாத்தையும் வந்து அவங்களே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கே ட்ராமா. ஸோ கொரியன் ட்ராமானாலே செம்மையாக லவ் சீன்ஸ்லேருந்து அந்த ஃபீலிங் இமோஷன் வச்சு பயங்கரமாக பண்ணுவாங்களா. இன்கேஸ் அந்த மாதிரி பார்க்க இன்ட்ரெஸ்டட் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஆர் நெட்ஒர்க்ஸில் போயிட்டு இப்போ தமிழ் டப்டோட இந்த கே ட்ராமாவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான்விக் சாப்டர் 4 இப்போ லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்லையும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லைன் கேட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை மூவிக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ லைன் கேட்ஸ் ப்ளே ஆப்பில் போய்க்கிற டேரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஐஎம்டிபியில் 7.9. அண்ட் என்ன பர்சனாக கேட்டிங்கன்னா, ஜான்விக் 3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஃபோர்த்து பாட்டு வந்தது. சில சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், அந்த டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அண்ட் அந்த ஒரு ஷார்ட் கன் ஆட்டம் அது ஃபயரோட வரமா, அதெல்லாம் அல்டிமேட்டான ஒரு விஷுவல். நெக்ஸ்ட் அந்த ஸ்டேர் கேஸ் ஃபைட் நடக்கும், அதுவும் செம்ம. ஸ்டார்டிங்லேருந்து வரையும் ஃபுல் ஆக்ஷனாகவே போவோம், அண்ட் கிளைமேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியோ ஜான்விக் 5 வருதுன்னு கூட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் ஸ்டோரி எப்படி பண்ணுறாங்கன்னு அது அப்கமிங் டேஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் இந்த ரீசெண்டாக இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் மெயினாக இந்த வீக்கில் எந்த மூவியில் சீரீஸை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கலாம், அது கூட அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை த மார்னிங் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ ஆட்டம் போட்டிருந்தேன் வித் ஃபேஸ் கேமோட, அண்ட் ரியலி தேங்க்யூ கைஸ், நல்ல அப்ரிஷியேஷன் ஆட்டம் பயங்கரமாக தந்தீங்க, சில நல்ல சஜஷனும் தந்தீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் வித் ஃபேஸ் கேமோடலாம் வர முடியாது, ஸோ அப்கமிங் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பை த தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Playtamildub. See you next video. Bye guys.